ஏய் நான் தரகத்து என்னடி இது ஏய் நான் தரக நான் தரகத்துக்கு முன்னாடி மூடிக்கிச்சு ஏய் என்னடி ஏய் ரவி அட ஒண்ணுத்தி பண்ண விடாத சரி நீ கதவு மட்டும் திறந்து காமி நீ நினைக்க அதெல்லாம் பண்ற ஆமா எனக்கு ஃபுல் மூடா இருக்கு இப்போ நீ இல்ல யார் வந்தாலும் படையல் தான் உங்களுக்கு படையலா ஐயோ படையல்ன்றா கூப்பிடுறா இந்த நேரம் பார்த்து இந்த நோக்கு வேற என்னடா பண்ற ஸ்கூட விட்டு தண்ணி இருக்கேக்கா நல்லா உள்ள விடுப்பா அப்பதான் திறக்கும் உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் உள்ள விட்டு பாருடா இதே போலப்பா அடப்பு பொறுக்கி நாய போட வெளியே போ அண்ணே ஏய் என்ன ஏய் என்ன இங்க லுக்கு பாப்பா செத்து போன பொண்டாட்டி மாதிரியே இருக்க நீ செத்து போன புருஷன வாயிருப்ப போடாத பக்கம் உன்னை என்ன என்னைய பாக்குறீங்க ஒண்ணு இல்ல அட சிரிப்பெல்லாம் வருது என்ன சார் சொன்னா சிரிக்கிற மாதிரி இருந்தா நாங்களும் சிரிப்போம்ல சிரிக்கிறது காரணம் நீயா இருக்கும்போது அதை எப்படி சொல்றது நான் காரணமா அப்ப எனக்கு தெரிஞ்சாகணுமே சொல்லுங்க திடீர்னு கேட்டா எப்படி சொல்றது நீங்க மட்டும் என்னவா சொல்லிட்டா சிரிச்சீங்க திடீர்னு தானே சிரிச்சீங்க சொல்லுங்க நேத்து நேத்து வேண்டாம் என் மைண்ட மாத்தாத நான் வண்டி ஓட்டணும் மைண்ட மாத்துற அளவுக்கு ஒரு விஷயமா அப்படி என்ன விஷயம் அது சொல்லுங்க நீங்க சொல்றீங்களா என்ன சொல்லுங்க சொல்லுங்கண்ணா எனக்கும் ஓகே தானே இத நேத்து கேட்டிருக்கணும் நீங்க கேட்க வேண்டிய நேரத்துல எல்லாம் கேக்குறது இல்ல இல்ல அது எப்படி கேக்குறது நீ சந்தோஷமா தான இருந்திருப்ப நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்னு நீங்களா நினைச்சா எப்படி என்கிட்ட கேக்கணும் எனக்கு ஓகேவா இல்லையான்னு எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்தது திருத்தம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லுங்க நான் என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் ஆனா எல்லாம் செக்கு மாடு கணக்கா ஒரே இடத்துல முடிஞ்சிருச்சு ஒரே இடத்துல முடிஞ்சிருச்சா அப்ப நேத்து சொல்ல வேண்டியதானே நான் எது சொன்னாலும் டபுள் மீனிங்காவே புரிஞ்சுக்கிறீங்க சரி அது சொல்லாமலே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்ல என்னதே அப்போ நான் மட்டும் தான் என்ஜாய் பண்ணிருக்கேனா ச்சே காஞ்ச மாடு கம்பளு புகுந்த கணக்கு ஆயிடுச்சே சரி அப்படி என்னதான் மைனஸ் நீங்க ஸ்லோ ஸ்லோவா ஏய் நான் எவ்வளவு ஃபாஸ்டா வண்டி ஓட்டும் தெரியுமா நான் வண்டி ஸ்பீடா ஓடுறத பாத்துட்டு அப்படி சொல்றே
வண்டியை மட்டும்தான் ஊட்டுறீங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த வண்டி ஓட்டுறதுல இருக்க சாமர்த்தியத்தை ஏதாவது ஒண்ணு அங்க காமிச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஒண்ணுமே பண்ணலையே, கல்யாண ஊர்வலம் போற வண்டி மாதிரி ஸ்லோவா ஓட்டுறீங்க. இப்படி ஓட்டுற ஆளு கிட்ட என்னத்த சொல்ல? எங்கட சொல்லியதுனா வேற ஆங்கிள் ட்ரை பண்ணிருப்போம்ல. சொன்னா அப்ப நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? என்ன எப்படி சொல்றா? ஒருவேளை முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குமோ? அப்படி இப்படி நினைச்சு தேவையில்லாம ஃபர்ஸ்ட் நைட் மூடியே ஸ்பாயில் பண்ணிருப்பீங்க. இப்படி சொதிப்பிட்டே இனிமேலாவது எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. புடிச்சிருக்கா? ஓகேவா? அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. அதெல்லாம் சரி, தேங்க்ஸ் எதுக்கு? உங்களுக்கு கிடைக்கிற எதுவாக இருந்தாலும் அது கிடைக்க காரணமாக இருந்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்போதான் அதெல்லாம் தொடர்ந்து கிடைக்கும். ஓ, தேங்க்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணும். தேங்க்ஸுங்கிறது வார்த்தை மட்டும் இல்லைங்க, எனக்கு இது கிடைச்சிருச்சு அது உங்களால தான் அப்படின்னு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நாம கொடுக்கிற ஒரு வகையான மரியாதை, இல்லைன்னா ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்க எனக்கு மரியாதையும் கொடுக்கல, உற்சாகமும் கொடுக்கல. சரி, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? உங்ககிட்ட பிடிச்சதே இந்த இன்னோசென்ஸ் தான். அதுக்கு நீ எல்லாத்துலயும் இன்னசென்டா இருந்துடாதீங்க. ஹலோ, அப்படியா? ஓ, ரெண்டு பேருமா? என்னடி சொல்ற? என்னாச்சு? ஃப்ரெண்ட் ஒருத்தி அவ ஹஸ்பண்டை விட்டுட்டு ஓடிட்டா. கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது. ஓடிட்டானா? யாரோ ஒருத்தன் கூட பழக்கம் ஏற்பட்டு அது அப்படியே அஃபேர்ல முடிஞ்சிருச்சு. கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்களாம். சே, ஏன் அப்படி இருக்காங்க? பையன் பாவம் இல்லை? அந்த பொண்ணு தான் அவனை விட பாவம். இவனையாவது எல்லாரும் பரிதாபமாக பார்ப்பாங்க. அவளை அப்படியே பார்ப்பாங்க? திமிர் எடுத்தவ, அவளுக்கெல்லாம் ஒருத்தம் பத்தாது, இப்படி இப்படின்னு கண்ட மாதிரி ஊரே அசிங்கமாக பேசும். சரி, அவன் எதுக்கு அப்படி பண்ணணும்? கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்குன்னு ஒரு புருஷன் இருக்கான், அப்புறம் என்ன? அவன் அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுதான் இருப்பான்? எல்லாத்தையும் கெடுத்துட்டு ஓடி போயிருக்கிறான். அப்படி என்னதான் கள்ள உறவோ? சரி, இதுக்கு எது கல்யாணம் பண்ணணும்? பேசாமல் அப்படி தெரிய வேண்டியதானே? யார் அவளை கேட்க போறாங்க? கல்யாணம்மா, கல்யாணம். அப்படி என்னதான் காரணம் சொல்லு. கல்யாணம் பண்ணிட்டு நம்பிக்கையா இருந்த போதுமா? அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வேணா? அவனுக்கு வேற ஹேர் லாஸ் போல, முடி சுத்தமா கொட்டிருச்சு, அது கூட காரணமா இருந்திருக்கலாம். நீ சொல்ற காரணம் மயிறு மாதிரி இருக்கு. காரணம் மயிறு மாதிரி இருந்தாலும் மயிறு தான் காரணம். மயிறு என்னதே?